நரேந்திர மோடியின் வாகன பேரணி தொடர்பாகவும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது திமுக சார்பில் புகார் மனு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்தில் கோவையில் நேற்று நடைபெற்ற பிரதமரின் வாகன பேரணியின் போது பள்ளி மாணவர்களை பயன்படுத்தியது தொடர்பாகவும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் நடைபெற்ற ஒரு தனியார் நிகழ்ச்சியில் மதத்தின் பெயரில் ஓட்டு சேகரித்தது தொடர்பாகவும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சார்பில் திமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து புகார் மனுவை அளித்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் சரவணன் தேர்தல் பிரச்சாரத்தில் பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தியது குழந்தை தொழிலாளர்கள் தடை சட்டத்தின்படி இதை ஏற்பாடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்தி இருக்கிறோம் என தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அஷ்டதள பாத பத்மாராதனை சேவையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வழிபாடு செய்தார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தனது மனைவியுடன் திருப்பதி கோவிலில் நடைபெற்ற அஷ்டதள பாத பத்மாராதனை சேவையில் கலந்து கொண்டு ஏழுமலையானை வழிபட்டனர். தொடர்ந்து கோவிலில் உள்ள ரங்கநாயக மண்டபத்தில் ஆளுநர் மற்றும் அவரது மனைவிக்கு கோவில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். பின்பு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கிறிஸ்தவ முன்னேற்ற சேனை அமைப்பின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட உள்ளதாக அக்கட்சித் தலைவர் தியோடர் சாம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கிறிஸ்தவ முன்னேற்ற சேவை அமைப்பின் மாநில தலைவர் தியோடர் சாம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்களின் பல்வேறு பிரச்சினைக்கு எந்த கட்சிகளும் தீர்வு காண இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு கிறிஸ்தவ முன்னேற்ற சேனை அமைப்பின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட உள்ளதாக தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். பிஜேபிங்கிற ஒரு மதவாத சக்தியினால வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மையினர் தாக்கப்படுவதும் சபைகளுக்கு அதிக பிரச்சனைகள் வருவதும் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட அகசீஸ்வரம் ஒன்றியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சபையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சபையில் பட்டாசை கொளுத்தி உள்ளே போட்டு 3 பேர் வந்து மருத்துவமனையில் தீ காயம்பட்டு சிகிச்சை செய்துட்ருக்காங்க. அந்த சூழ்நிலையில் கூட ஒரு காங்கிரஸ் கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ ஏங்கிற இதை கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இன்றைக்கி ஒரு குமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். சமீப காலமாக குறிப்பாக ஒரு ராகுல் காந்தியினுடைய ஒரு பொறுப்பான்மைக்கு கீழே வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கேயும் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு எங்கள் சிறுபான்மையினருக்கு நின்று கொண்டிருந்த அந்த இடம் வந்து இன்றைக்கு எங்களுடைய அந்த இடமும் பறிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக இருக்கிறது என ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் உருக்கம் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் இன்று ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் நாளை தமிழக பாஜக அலுவலகம் செல்ல இருப்பதாகவும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். ஏனென்றால் மருத்துவ படிப்பு என்பது எவ்வளவு மிகப்பெரிய வாய்ப்பு என்று மருத்துவரான எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழில் பதவி பிரமாணம் மட்டுமல்ல, தமிழில் ஆளுநர் உரை ஆற்றியிருக்கிறேன். இது என் தமிழுக்கு நான் செய்த சிறிய தொண்டு. ஆக எல்லா விதத்திலும் மகிழ்வான தருணம். செல்லும் போது மகிழ்வாகத்தான் செல்கிறேன் என்ற நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு செல்வது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு செல்கிறேன் என்பதைத்தான். நிச்சயமாக புதுவைக்கு எனக்கு உள்ள தொடர்பு தொடரும் என்றும் அது விடுபடாது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். மனதால தொடரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.